சேலம் மாநகராட்சி 19வது வார்டில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் கலைவாணியை ஆதரித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் மாநகராட்சி 19வது வார்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் கலைவாணி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இந்தியன் முஸ்லீம் லீக் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா தர்ம நகரில் நடைபெற்றது. இதில் திமுக மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன் பங்கேற்று தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு வேட்பாளர் கலைவாணிக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக அரசின் 8 மாத கால ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டு எம்எல்ஏ ராஜேந்திரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.